ஹே காய்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கூட ஷேர் பண்ணணும் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டிலருந்தே ஏர்ன் பண்ணுறதுக்கு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் முக்கியமாக இந்த ஜாப்க்கு நீங்கள் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே வந்து கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அண்ட் முக்கியமாக வந்து இது வந்து பேக்கேஜிங்கோ இல்லை வந்து டைப்பிங் ஜாபோ வந்து கிடையாது, முழுக்க முழுக்க வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடான ஒரு ஜாப். பொதுவாக வீட்டிலேருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை விட பல மடங்கு அதிகமாக இதில் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் வந்து நான் டச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு கிளியராக அந்த ஜாபை பற்றி டீட்டெயில்டாக வந்து சொல்லுவாங்க. ஏற்கனவே இதில் 200க்கும் மேற்பட்டவங்க ஜாயின் பண்ணி வேலை பார்த்து சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இப்ப மறுபடியும் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அனௌன்ஸ் பண்ணிக்காங்க. இதுக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்க வந்து கொடுக்க தேவையே கிடையாது. வீட்டுல இருந்தே இந்த வேலையை வந்து நீங்க பாத்து கொடுக்கலாம். நீங்க வேலை பார்க்கறதுக்கு ஏத்த மாதிரி 10,000 to 50,000 வரை உங்களுக்கு சேலரி அலாட் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் வீட்டிலேருந்தே மணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சின்ன ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அண்ட் அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சக்கரை வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் வரையும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட வந்து நான் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். ஹனி வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஃபேஸ் பேக்கு முக்கியமாக வந்து நம்ம ஹனி ஆட் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கு இந்த ஃபேஸ் பேக்கு ஹனி ரொம்ப நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ கொஞ்சமாக வந்து ஹனி ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டர் சீசன் அப்படின்றனால நம்ம ஃபேஸ் பேக் ஏதாவது ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கின் வந்து ஆப்வியஸாக ரொம்ப வந்து ட்ரை ஆகும். ஸோ அந்த ட்ரைனஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு அட் த சேம் டைம் நம்ம வந்து ஒரு ஃபேஸ் பேக் அதாவது ஃபேஸ் பவுடரும் வந்து நம்ம எப்படி ட்ரை பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ ஹனி அண்ட் சக்கரை இது ரெண்டையும் வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு இது கூட வந்து நான் முல்தானி மட்டி பவுடர் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். முல்தானி மட்டி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காகவே ஸ்கின் டோனை ரொம்ப நல்லா வந்து பிரைட்டன் பண்ணும். உங்களுக்கு சன்டன் அதிகமாக இருந்துச்சு, பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்குது, அன்இவன் ஸ்கின் டோன் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுத்து ஸ்கின்னை ஈவனாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் வந்து முல்தானி மட்டி கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக ட்ரை ஸ்கின்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் முல்தானி மட்டி வந்து தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆகும். முல்தானி மட்டி பவுடருக்கு பதிலாக நீங்கள் ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து நான் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். ஹனி வந்து மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து வாட்டர் டெக்ஸ்சரில் நம்ம எதுவுமே வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நல்லா இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃபேஸ் பேக் சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். ஸோ இதை வந்து எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துலாம். ஸோ ஃபேஸை ஃபர்ஸ்ட் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபேஸ் பேக்கை உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 to 20 minutes வரையும் அப்படியே விட்டுருங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபேஸை வெட் பண்ணிவிட்டு குட்டியாக மசாஜ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ்லாம் அதிகமாக இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாஷ்லேயே சூப்பரான ரிசல்ட் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த ஃபேஸ் பேக்கை 2 to 3 minutes வந்து உங்களோட ஸ்கின்னில் வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மசாஜ் பண்ணுற ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் மாஸ்க்கை நீங்கள் இன்னைக்கு நைட் வந்து ட்ரை பண்ணுங்கள். இன்னைக்கு நைட் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபேஸ் மாஸ்க்கை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணிடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் தூங்க போயிட்டு நாளைக்கு மறுபடியும் காலையில் இந்த ஃபேஸ் மாஸ்க்கை நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின் சூப்பரான ரிசல்ட் வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து பார்க்கலாம். ஸோ மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத என்னோடய கமெண்ட்ஸ் இருந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. இந்த மாதிரி நிறையவே செய்யணும் அப்படின்னா சி யூ நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். டேக் கேர், பாய். அண்ட் எல்லாருக்கும் வந்து அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். எல்லோரும் வந்து ஹாப்பியாக ஜாலியாக வந்து இந்த பொங்கலை என்ஜாய் பண்ணுங்கள்.